என்ன நான் பேசிட்டு இருக்கேன்? உங்கள் கவலை மன அழுத்தங்கள்லாம் வைத்து மார்பிலே சாய்ந்து கொள்ளுங்கள். காரணம், அவர் உங்களை கரிசனைய அன்போடு விசாரிக்கிறார். பிதா உங்களை விசாரிக்கிறார். முதலாவது ஆதாமும் ஏவாளையும் பார்த்து அவங்க ஒளிஞ்சோன்னு அவரே போய் கேட்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமை மேம்பாலையும் விசாரித்தாரா? இல்ல, இங்க வாங்கடா, சொன்ன பழத்தை ஐஸ்கிரீமா, சொன்ன விஷயத்த தொடாதன்னு சொன்ன விஷயத்த தொட்டிங்கன்னு சொல்லி வெசம் 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 அடிச்சாரா? இல்ல, வந்து என்ன ஆச்சு அப்படின்னு அவங்களே அவங்க ஒழிஞ்சாங்களா, கடவுள் ஒழிஞ்சாரா? அம்மா நினைச்சிருக்கோம் அவங்க சாப்பிட்டோன்னா இவர் டிஸ்டர்ப் ஆயிட்டாரு அப்படின்னு. நோ 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 நோ, அவர் எங்கும் நிறைந்தவர். ஓமினி பாட்டர்ன், ஓமினி சன், ஓமினி பிரசன், எல்லாம் அவருக்கு கண்ட்ரோலில் தான் இருக்கு. ஆனால் தகப்பனாக வந்து விசாரிக்கிறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவங்க உமக்கு பயந்து நிர்வாணின்னு சொன்னோன்னே முத அடுத்தது கேட்குறாரு, யார் உனக்கு சொன்னது நீ நிர்வாணி என்று? நாம நினச்சிருக்கோம் ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி கத்துன மாதிரியும், உன்னை சாப்பிட வேண்டாம் என்று சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டாயா? இன்னை பாரு உன்னை என்ன பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிருக்கோம். அவர் அப்படி கேட்கவே இல்லைங்க. அவர் என்ன கேட்டாருன்னா, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நீ நிர்வாணி என்று யார் உனக்கு சொன்னது? கரிசனையாய் கேட்கிறார், விசாரிக்கிறார். பிதா விசாரிக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தபோது கொஞ்சம் தான் எழுதியிருக்க அவரை பத்தி, அதுலேயே எவ்வளவு பேரை விசாரிச்சிருக்காரு தெரியுமா? அதுக்கு முன்னாடி இன்னொருத்தரையும் நிறைய இடங்கள்ல பிதா விசாரிக்கிறாரு. இல்லையா, போய் பயந்து ஒளிஞ்சிருவாரு, என்ன எடுத்துருங்க, நான் நல்லவன் இல்லை, நான் சாக போறேன்னு பயந்து ஒளிஞ்சிருக்கும் போது அவர் கேட்கிறாரு, எலியாவே இங்கு உனக்கு என்ன காரியம்? அவன் அப்படியே தள்ளி விடாம கே பண்ணி, என்ன சொல்லு, பேசு, நான் இருக்கேன் தானே. இயேசு விசாரிக்கிறார் சமாரிய ஸ்திரீயை. அஞ்சு பேரும் புருஷன் இல்லை, ஆறாவது இருக்கிறவங்களும் புருஷன் இல்லை. அந்த இடத்துல அழகாக அவளை விசாரிச்சு டீல் பண்ணி காயத்தோடு வந்த அவளை சுகமாக்கி அங்கிருந்து அனுப்புவார். சக்கைவை எல்லாருமே கை நீட்டுறாங்க. அவர் வீட்டில் போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு, சகிவே இன்னைக்கு நான் வீட்டில் வரணும், ஒரு சின்ன சாட் ஒன்று போடுவோமா, இன்னைக்கு டின்னர் செட் ஆகுமா அப்படின்னு சொல்லி. அதை விட என்னன்னா, பேதுரு வந்து நான் மறுதளிச்சிட்டான். அவங்கிட்ட வழிய போயிட்டு, என்ன பேதுரு என்ன நேசிக்கிறியா? நான் மூணுத்துக்கிறேன் கேட்குறாரு. கா பேருக்கு நினைக்கிறேன் சொல்ற, இல்லை இல்லை ஃபீலியோ தான் வச்சிருக்கேன் உங்க மேலே. அவரை மறுதளிச்சு காட்டி கொடுத்தவனை, மறுதளிச்சவனை கூட யூதா சாகாம இருந்தால் அவனையும் போய் விசாரிச்சிருப்பாரு. பிதா விசாரிக்கிறார், இயேசு விசாரிக்கிறார், பரிசுத்தாவியானவர் அவர் உங்களை விசாரிக்கிறார். அதனாலதான் அவட பேரு. எதுக்கு விசாரிப்பாங்க? எதுக்கு தேற்றணும்? கவலை மன அழுத்தங்கள் ஏன் விசாரிக்கணும்? அவர் வந்து தேற்றளவாளனாயிருக்கிறார், கம்ஃபர்டர். அதனாலதான் அவரை என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல பைபிள் எழுதும் போது அவரை தாயாக எழுதுவாங்க. தாயின் சுவாபத்தை கொண்டவள், ரூவா நியூவா அப்படின்னு. தாய மாதிரி உங்களை விசாரித்து நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் உங்களை தேற்றுவாரு. பிரியேகமே உங்களை விசாரிக்குதுங்க. ஃபாதர் விசாரிக்கிறாரு, ஜீசஸ் விசாரிக்கிறாரு, மமா ஹோலி ஸ்பிரிட் விசாரிக்கிறாங்க. அப்ப நீங்க எவ்வளவு வேல்யூபலான பர்சன்? சங்கீதக்காரன் சொல்றான் 55 சங்கீதத்துல, வருத்தப்பட்ட என்ன உங்களுக்கு பாரம் இருக்குதா, கர்த்தர் மேலும் பாரத்தை கலங்க வேண்டியதில்லை. பிதாவே ஒரு தேற்றுகிறவர். ஆனால் தான் சொன்னார், தாய் போல நான் மார்பில் பால் கொடுக்குறேன், எசையால் நான் உங்களை தேற்றுறேன் அப்படின்னு. இயேசு சொல்கிறாரு, தானும் ஒரு தேற்றளவாளன், தேற்றுகிற நான் போனோன்னு உங்களுக்கு வேறொரு தேற்றளவாளனை அனுப்புகிறேன். இன்றைக்கு சரீரமாகிய சபையை உங்கள் ஒவ்வொருவருத்துடைய உணர்வுகளை அவர் தேற்றி கொண்டிருக்கிறார். முழு திரியேகமே உங்களை விசாரிக்கிறது என்றால் நினச்சி பாருங்க, நீங்கள் யார் அப்படின்னு. இயேசு சொல்கிறாரு, எல்லாரும் என்னை விட்டு போகிற ஒரு காலம் வரும், ஆனால் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். உங்கள் இருதயங்களுக்கு இளைப்பாறுதல் ரெஸ்ட் வேணும். ரெஸ்டாக இருந்தால் தான் பெஸ்ட்டாக வாழ முடியும். இந்த புரியணும் உங்கள் எல்லாருக்கும். உங்களை அவர் விசாரிக்கிறதுக்கான ஒரு அடையாளத்தை நான் சொல்லுகிறேன். சில நேரங்களில் மூடு டிஸ்டர்ப் ஆகுது, சில நேரம் சந்தோஷமாக இருக்கும், சில நேரம் கவலைப்படுறோம், சில ஃபீலிங்ஸ் உங்களுக்குள்ளே வருது இல்லை, பதற்றம். இன்னைக்கு காலையிலேருந்து இதுவரைக்கும் எத்தனை உணர்வுகள் உங்களுக்குள்ளே வந்து வந்திருக்கு. அந்த எமோஷன் ஃபீலிங்ஸ் தான் பிதா நமக்கு கொடுக்குற இன்விடேஷனா, ஃபார் த கன்வர்சேஷன், வாங்க நாங்கள் உட்காந்து பேசுவோம். இப்போ நான் உங்கள் கூட பேசிட்டு சந்தோஷமாக இருக்கேன்னு வைங்களேன், அது ஒரு ஃபீலிங். பிதாட்ட போய் சொல்லுவேன், ஜாதி நீங்கள் எனக்கு ஒரு இன்விடேஷன் கொடுத்துருக்கிறது எனக்கு தெரியுது, ஏன்னா நான் சந்தோஷமாக இருக்கேன்,
அப்படின்னு சொன்னான்னா பேசலான்னு ஒரு காஃபி டைம் சாட் ஒன்று போடுவார் அவர் அந்த பக்கம், நான் இந்த பக்கம் உட்காந்து. சந்தோஷமாக இருக்கேன் டேடி அப்படியா. சில நேரம் ஃபேஸ்புக்கில் வியூஸ் வராது சிலவங்களுக்கு, யூடியூப் லைக்ஸ் வராது, அப்படி ஒரு மாதிரி இருக்கும். கேட்பார் ஏன் ஒரு மாதிரி இருக்கு அந்த உணர்வு. தெரியல டேடி, இந்த எல்லாமே பார்க்க லைக்கு வியூஸ் வர மாட்டேது. ஏன் நீ அப்படி வராட்டி நீ ஏன் அப்படி ஃபீல் பண்ணுற? ஆ, அப்படி வரும்போதெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட சொல்லி அப்படி உங்கள் உணர்வை, சந்தோஷமோ ஹெல்த்தியோ பாசிட்டிவோ நெகட்டிவோ எதாக இருந்தாலும் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையை நீங்கள் பெஸ்ட்டாக வாழ்கிறதுக்கு நீங்களே வாழ்க்கையை கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ என்கிட்ட சொல்லுங்கள் என்னென்ன ஃபீலிங் நீங்கள் உள்ளே வச்சுருக்கீங்கன்னு ரெகக்னைஸ் பண்ணுங்கள். இனிமேல் அது அவர்கிட்ட பயமாக இருக்குன்னா பயப்படுறேன்னு சொல்லிடுங்க. கவலையா இருக்குப்பானா கவலையா இருக்குன்னு பேர். சந்தோஷமா இருக்கேன்னா சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லிருக்கு. இப்படியே எல்லாத்தையும் அவர்கிட்ட ஊற்ற 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 இந்த வாழ்க்கைய நீங்க வெற்றி உள்ளவங்களா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழுவீங்க. ஜீசஸ் இந்த பூமியில வாழும்போது அவருக்கு கவலை கஷ்டம் ஃபீலிங்ஸ் சுத்தி இருக்கவங்க தொந்தரவு எல்லாம் பண்ணிருக்க மாட்டாங்களா? ஒரு இடத்துல யோவான் ஸ்நானகன் கசின் பிரதர் இறந்துட்டாரு, வெட்டிட்டாங்க தலையை. சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்ல ஃபீல் ஆகியிருப்பாரா இந்த நியூஸ் கேட்டோன்னு? ஜீசஸ்க்கு பெயினா இருந்திருக்குல்ல. மனுஷகுமாரன் என்ன தெரியுமா பண்றாரு? உங்க வசனம் இருக்கு, அதை கேட்ட உடனே அவர் தனித்து போனார் அப்படின்னு இருக்கு. தனியா போயிட்டு அப்பா பெயினா இருக்கு எப்படி நடந்துட்டு அந்த ஃபீலிங்க வந்து கொடுக்குறாரு. நீங்க பிஸ்னஸ்ல சக்சஸா இருக்கணும், ஃபேமிலி லைஃப்ல சக்சஸா இருக்கணும், உங்க எமோஷன்ஸ் எல்லாம் ஃபீலிங்ஸ் எல்லாம் எல்லா உணர்வுகளும் பிதா உங்களுக்கு கொடுக்கிற அழைப்புதல் அவரோடு கூட ஒரு கலந்துரையாடலுக்கு.